விதவிதமா சாப்பிடுங்க, வித்தியாசமா சாப்பிடுங்க. வெல்கம் டு தோலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கறிச்சுவையில் ஒரு முட்டைக்கோஸ் பொரியல். வாங்க, இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது பார்த்து, துருவுறது இருக்குல்ல, அந்த துருவுறதுல வந்து அந்த பெரிய பல்ல வச்சு துருவி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நடுத்தர முட்டைக்கோஸ்ல வந்து பாதி அளவு இதுல எடுத்திருக்கேன். முக்கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடுகு, ரெண்டே ரெண்டு வத்தல், தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். அரைப்பு என்னெல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன்னா, ஒரு கால் முறி தேங்காய் எடுத்து, அது கூட முக்கால் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்களே அது, ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் வத்தல் தூள், இவ்வளோ போட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் உளுந்து, இந்த வத்தல் கருவேப்பிலை, இந்த தாளத்தில் இப்போ பாதி எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்சால் அந்த உளுந்த பருப்பு அப்படி கவர் பண்ணுறாப்புல எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு போட்டுக்கலாம். இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆகுது, நம்ம தண்ணி ஒன்றுமே விடலை. அதில் உள்ள தண்ணியிலே கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரைப்பு போட்டுக்கலாம். அந்த ஜாரில் ஒரு கா டம்ளர்லேயும் பாதி தண்ணி விட்டு லைட்டாக அலம்பி எடுத்துக்கலாம். இப்போது அந்த நீங்கள் முட்டைக்கோஸ் வெட்டினது வந்து நல்லா பெருசு பெருசாக வெட்டியிருந்தீங்கன்னா தண்ணி விட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது நல்லா பொடிசாக வெட்டும்போது இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம எக்ஸஸாக தண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம முட்டைக்கோஸ் செய்கிறத விட இந்த மாதிரி சோம்பு போட்டு செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மெத்தட்லேயே செஞ்சுட்டு இருந்தேன்னா நமக்கே சளிச்சு போயிரும்லாம். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க இந்த தாளத்தை போட்டுக்கலாம். இந்த தாளத்தை ஏன் தனியாக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாளத்தில் வந்து நல்லா அந்த உளுந்தம்பருப்பு கடுகு எல்லாம் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் போட்டு அது சாப்பிடும்போது நல்லா அந்த உளுந்தம்பருப்பு மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ நம்மளோட கறி சுவையோடு கூடிய ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல டிஷ்ஷோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோலிஸ் கிச்சனிலிருந்து உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.